ஐமசா ஐதேக டீல் லீக் ஆனது. மீண்டும் மொட்டின் வேட்பாளராகிறார் தம்மிக்க. இலங்கைக்கான பெரியண்ணாவின் புதிய ப்ரொஜெக்ட். The leader, தேசியட மககியன ப்ரவிருத்தி பெலகேஸ்ம. ஐமசா ஐதேக டீல் லீக் ஆனது. ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 4-5 பௌர்ணமி தினங்களே உள்ளன. அதனால் நாளுக்கு நாள் ஜனாதிபதி தேர்தலுக்கான சூடு அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் புது புது தகவல்களும் வதந்திகளும் காட்டு தீ போல பற்றி எரிய தொடங்கி இருக்கின்றன. அந்த வகையில் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அவ்வாறானதொரு தகவல் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடாமல் சஜித் பிரேமதாசவுக்கு சப்போர்ட் செய்து பிரதமர் பதவியை பெற்றுக்கொள்ள இணங்கியுள்ளாராம். இந்த வேளையே மலிக்தான் கோஆர்டினேட் செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. பெரிய பெரிய பதவி நிலைகளை வகிக்கும் தேரர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்து இருக்கின்றனராம். இது பற்றி தெரிந்து கொள்ள மலிக்கை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் பயனளிக்கவில்லை. காரணம், அவர் நீண்ட காலமாக வெளிநாட்டில் தங்கியிருக்கிறார். எவ்வாறாயினும் இந்த வதந்தி தொடர்பில் கடந்த வார இறுதி பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. பிரதமர் பதவியை பகிர்ந்து கொள்ள ஐமசவுக்கு யோசனை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியாகியிருந்தது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளை பகிர்ந்து கொண்டு நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற ஐக்கிய மக்கள் சக்திக்கு யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டு உள்ளதாகவும், இது பற்றி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுமபண்டார தகவல் தெரிவித்ததாகவும் அந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாட்டின் பிரதான கட்சி ஒன்றிலிருந்தே இந்த யோசனை முன்வைக்கப்பட்டு உள்ளதாகவும், ஆனால் அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி இதுவரையில் பதிலளிக்கவில்லை என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் கடினமான முறையில் கட்டி எழுப்பப்பட்ட தமது கட்சியின் வெற்றியே இன்னும் ஒரு கட்சியுடன் பகிர்ந்து கொள்ள ஐக்கிய மக்கள் சக்திக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்றும் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். இந்த யோசனை ரணிலின் பக்கத்திலிருந்து மலிக் ஊடாக வந்துள்ளது என்றும் இந்த செய்தியை அடுத்து தகவல் பரவத் தொடங்கியது. சிலர் இதை வைத்து பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டனர். எவ்வாறாயினும் ஐமசர் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுபமபண்டார தெரிவித்துள்ள அந்த கருத்தை அக்கட்சியின் சிலர் ஜோக்காக கருதுகின்றனர். காரணம், சஜித் ஜனாதிபதியானவுடன் தான் பிரதமராக வர வேண்டும் என்று ரஞ்சித் மத்துபண்டார கனவு காண்கிறார் என்று அவர்கள் கூறுகின்றனர். அதனால் அந்த பிரதமர் பதவி டீல் பற்றி பேசும்போது மத்தும பண்டாரவே அந்த செய்திகளை வெளியிட்டு தன்னை பிரச்சாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எவ்வாறாயினும் மன்னர் பதவியே வழங்கினாலும் தந்திர டீல்களுக்கு தான் செல்லப் போவதில்லை என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் கூறுகிறார். அந்த கதைகளில் உண்மை எதுவாயினும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகவா போகும் வேட்பாளர்கள் யார் என மே மாதத்தின் 2 வாரத்தில் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அந்த பத்திரிகையில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. முதல் தர சர்வதேச ஆய்வு நிறுவனம் ஒன்றினால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாடு தழுவிய ரீதியில் ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த ஆய்வறிக்கை மே மாதம் 2 வார கால பகுதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த அறிக்கையின் பிரகாரம் வேட்பாளர் தொடர்பான தீர்மானத்தை அறிவிக்க உள்ளதாக ரிவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அதனை ஒட்டியே மொட்டு கட்சியும் தனது ஆதரவை வழங்கவுள்ள வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பை வெளியிட உள்ளது என்றும் கூறப்படுகிறது. எதுவாயினும் ரணிலுக்கான வாய்ப்பு நழுவிவிட்டால் நாட்டின் அரசியல் தலையெழுத்து மிகவும் பாரதூரமாக இருக்கும் என்று சில அரசியல் விமர்சனங்கள் கூறுகின்றன. இது தொடர்பில் ஊடகவியலாளர் கே சஞ்சீவ எழுதியுள்ள பத்தி ஒன்றில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமையில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடாவிட்டால் வலதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கான வாய்ப்பு கிட்டும். காரணம், ரணில் என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டே தென்னிலங்கை கட்சிகளிடையே அரசியல் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. போட்டியிலிருந்து ரணில் விலகிக் கொண்டாலும் சஜித் பிரேமதாச தவிர்ந்த வேறொரு பிரபல வேட்பாளரால் தென்னிலங்கை அரசியல் முகாமின் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்க கூடிய வாய்ப்பு கிட்டும். அதாவது, ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ரணில் விக்ரமசிங்கே விலகிக் கொண்டால் சிவப்பு இலங்கைக்கு எதிராக வலுவான தலைமைத்துவத்தின் கீழ் பலமான வலதுசாரி முன்னணியை கட்டி எழுப்பும் திறன் சாத்தியமாகும். ரணில் என்ற காரணி அகற்றப்பட்டால் பொதுவான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொது வேட்பாளர் பிறக்கக்கூடும் என்று கே சஞ்சீவா குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறாக எதிர்வரும் வாரங்களில் இவ்வாறான வதந்திகள் பலவும் பரவக்கூடும். அரசியல் விமர்சகர்களால் பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்படலாம். ஆனால் கே சஞ்சீவா தெரிவிப்பதிலும் ஓர் உண்மை இருக்கிறது. அதாவது, ரணில் என்ற காரணி இந்நாட்டுக்கு தற்போது மிக முக்கிய காரணியாக இருக்கிறது என்பது விசேட அம்சமாகும். அதே போல புதிய தலைவர்களை தேடச் சென்று
20-15 சிறிசேனவை தேடிக்கொண்டது போல மற்றும் ஒரு முட்டாள்தனமான வேலையை மீண்டும் செய்யாமல் இருப்பது நல்லது. மீண்டும் மொட்டின் வேட்பாளராகிறார் தம்மிக்க. ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவதா இல்லையா என்று ரணில் விரல் விட்டு எண்ணிக்கொண்டிருக்கும் போது சிறந்த ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சியில் மொட்டு கட்சி ஈடுபட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அந்த வேட்பாளர் கட்டாயம் தமது கட்சி உறுப்பினராக இருப்பார் என்று நாமல் ராஜபக்ஷ குறிப்பிடுகிறார். மொட்டு கட்சியின் நிறுவனரான பெசில் ராஜபக்ஷவின் எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் இருந்தே தமிக்க பெரேராவுக்கு வேட்பாளர் வாய்ப்பை வழங்குவதாக இருந்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் 15 நடைபெற்ற கட்சியின் மாநாட்டின் போதும் ராஜபக்ஷ குடும்பத்தோடு தமிக்க பேராவை முதல் வரிசையில் அவர் அமர்த்தி நாட்டுக்கு செய்தியை வழங்கியிருந்தார். ஆனால் நாமலை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்குமாறு நாமலின் சகாக்கள் கூக்குரலிட்டதை அடுத்து தமிக்க மெதுவாக கலந்து கொண்டார். இதோ இப்போது மீண்டும் தமிக்க பெரேராவை வேட்பாளராக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கு பெசில் போன்றே நாமலும் ஓகே சொல்லிவிட்டாராம். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்பில் உள்ள தம்மிக்க பெரேரா கடந்த வாரத்தில் புதிய வேலை திட்டங்கள் பலவற்றையும் ஆரம்பித்திருக்கிறார். பணக்கார கிராமம் பணக்கார நாடு என்ற தொனிப்பொருளில் அவர் செயல்படுத்தியுள்ள வேலை திட்டம் பிபிலை மற்றும் அக்குரணை பிரதேசங்களில் ஆரம்பிக்கப்பட்டன. இதன் மூலம் வறுமை கோட்டில் காணப்படும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கி அக்கிராமங்களுக்கு தேவையான அனைத்துவித அடிப்படை வசதிகளையும் கல்விக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். இதன்படி 24 மாவட்டங்களிலும் 24 வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதை செய்தாலும் மே மாத ஆரம்பத்தில் இருந்து 3 கால பகுதிக்குள் செய்து முடித்து ரிசல்ட் காண்பிக்குமாறு தனது உதவியாளர்களிடம் தம்மிக்க பெரேரா கூறியிருக்கிறார். இந்த வேலை திட்டத்தின் ஆரம்பத்தை அடுத்து மொட்டு கட்சியின் பலரதும் அவதானம் தம்மிக்க பெரேரா பக்கம் திரும்பி இருக்கிறது என்று அக்கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் முன்னிலைப்படுத்துவதாயின் எம்மிடம் வேண்டுமளவுக்கு வர்த்தகர்களும் ஊடக நிறுவன உரிமையாளர்களும் இருக்கின்றனர் என்று ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகிறீர்களா என்று கேட்டபோது பதிலளித்திருந்த மஹிந்த ராஜபக்ஷ கூறியிருந்தார். தம்மிக்கவை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் அப்படி கூறியிருக்கிறார் போலும். எவ்வாறாயினும் தம்மிக்க பெரேராவை தன்னுடன் இணைத்துக் கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. மஹிந்த கூட ஜனாதிபதி விக்ரமசிங்கவை விட தம்மிக்க பெரேராவிடம்தான் நாமலின் எதிர்கால பாதுகாப்பு இருக்கிறது என்று நினைக்கிறாரோ என்னவோ. இலங்கைக்கான பெரியண்ணாவின் புதிய ப்ரொஜெக்ட். இலங்கையின் தீர்மானமிக்க தேசிய தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது இந்தியாவின் தலையீடு பல்வேறு விதங்களில் இலங்கை மீது திணிக்கப்பட்டு வருகின்றது. ஸ்ரீ ராமாயண் ட்ரெயில்ஸ் ஸ்ரீலங்கா என்ற புதிய ப்ரொஜெக்ட் ஒன்றும் தற்போது லோன் செய்யப்பட்டுள்ளது. இது சுற்றுலா மற்றும் கலாச்சார வேலை திட்டமாகவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த லங்கா மத மற்றும் கலாச்சார தொடர்புகளை அடிப்படையாக கொண்டே இந்த வேலை திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒரே தடவையில் $50 மில்லியன் முதலீடு செய்யப்படுகின்றன. இந்நாட்டு சுற்றுலா பயணத்துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கோடு உலகின் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா வேலை திட்டங்களின் ஊடாக ஸ்ரீ ராமாயண் ட்ரெயில்ஸ் அதாவது ஸ்ரீ ராமாயண பயண யாத்திரை என்ற வேலை திட்டம் கடந்த 21 அன்று உத்தியோகபூர்வமாக கொழும்பு தாஜ் சமுத்ரா இந்தியன் ஹோட்டலில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் பிரதம விருந்தினராக இந்தியாவில் மாத்திரமன்றி சர்வதேச ரீதியில் விமர்சிக்கப்பட்ட நபர் ஒருவரே கலந்து கொண்டிருந்தார். அதாவது இந்தியாவின் அயோத்தியாவில் மிக பிரமாண்டமான முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராம பூஜா மந்திர் என்று அழைக்கப்படும் ராமர் கோவிலின் பிரதம பொருளாளரான அதி வணக்கத்திற்குரிய சுவாமி கோவிந்த் தேவ்கிரி மகாராஜ் அவர்களே இந்த வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். இந்த சுவாமிஜி இந்திய பிரதமர் மோடியின் நெருங்கிய சகவாவார். இந்து வத்திகான் என்ற பெயரில் உருவாகி வரும் உலக பிரசித்தி பெற்ற அயோத்தியா புனித பூமியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ராம் மந்திரின் கீழ் பகுதி பிரதமர் நரேந்திர மோடியினால் கடந்த ஜனவரி 22 திறந்து வைக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் பகுதி ராமர் பிறந்த இடமாக இந்துக்களால் நம்பப்பட்டு பூஜிக்கப்பட்டு வரும் இடமாகும். இந்தியாவின் பொது தேர்தலுக்கு முன்னதாக சர்ச்சைக்குரிய மத பிரச்சினைக்கு தீர்வு கண்டு இந்த ராமர் கோவிலை திறந்து வைப்பதன் மூலம் இந்து தேசியவாத உறுதிமொழியை மோடி நிறைவேற்றினார். இந்திய பிரதமர் மோடியின் இந்த அயோத்தியா ப்ராஜெக்டின் ஆரம்பத்திலிருந்து அருகில் இருந்தவர்தான் இந்த தேவகிரி மகராஜ் சுவாமிகள். அவர் இலங்கை வரும் விடயம் இலங்கை வந்து சேரும் வரையில் ரகசியமாகவே பேணப்பட்டது. இலங்கை வந்தடைந்தது முதல் அவருக்கு விசேட பாதுகாப்பும் வழங்கப்பட்டு வருகிறது. கிடைத்துள்ள தகவல்களின்படி இது பற்றிய அனைத்து விடயங்களையும் இலங்கையின் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துடன் இணைந்து தேசிய பாதுகாப்புக்கான ஆலோசகரும் ஜனாதிபதி அலுவலக பிரதானியுமான சாகல ரத்நாயக்கவே கோஆர்டினேட் செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது.
சாகலவும் இதன் ஆரம்ப நிகழ்வில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். ஸ்ரீ ராமாயண பயண யாத்திரை என்ற வேலை திட்டம் ஊடாக இராமாயணம் எனும் வீர காவியத்தில் குறிப்பிடப்படும் இலங்கையின் முக்கிய 9 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றை இந்துக்கள் பூஜிக்கும் இடங்களாகவும், யாத்திரை செய்யும் இடங்களாகவும், சுற்றுலாக்களை மேற்கொள்ளும் இடங்களாகவும், கலாச்சார மற்றும் மத ரீதியான முக்கியத்துவமிக்க இடங்களாகவும் கட்டியெழுப்புவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். இவற்றை பார்வையிட மில்லியன் கணக்கான இந்தியர்களும் சர்வதேச உல்லாஸ் பயணிகளும் வருகை தரும் வகையில் அவ்விடங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, இந்திய உயர்ஸ்தானிதர் சந்தோஷ் ஜா, ஐரோப்பா மற்றும் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் நிரஞ்சன் தேவ் ஆதித்யா, முன்னாள் போலீஸ் மா அதிபரான சந்தன விக்ரமரத்ன, இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான சனத் ஜெயசூரிய உள்ளிட்ட பலரும் இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். எவ்வாறாயினும் இலங்கையில் தேசிய தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நபர் ஒருவர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.